தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நேத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு 9 மணியோட நமக்கு நீட்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வருடத்திற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 தடவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2வது தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்குரிய டேட்டு நமக்கு நேத்தோட முடிஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்த கொஸ்டின் நமக்கு என்னென்னா, உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா கரெக்ஷன்ஸ். ஏன்னா நிறைய தவறுகள் நம்ம செஞ்சுருப்போம், அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு திரும்ப நமக்கு எப்படி எப்போ வந்து அந்த சான்ஸ் கொடுப்பாங்க, அதாவது இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்கிறது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க என்டிஏட வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயமா கண்டிப்பாக இருக்கும். கமெண்ட்லேயும் அதான் கேட்டிருக்கீங்க. ஸோ நிச்சயமாக வந்து வெகு விரைவில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ முடிஞ்சாச்சு, எப்போ வேணால் நமக்கு வந்து அந்த கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து அடிச்சு பிடிச்சிட்டு போய் உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன்லாம் பண்ண முடியுன்றதையும் ஆப்ஷனே தெளிவாக நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு திரும்ப ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பொறுமையாக பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மெயினாக வந்து ஃபீஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் கரெக்ஷன் விண்டோவுக்கு. இந்த கரெக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கரெக்ஷனுக்குரிய சார்ஜஸ் வந்து ஃபீஸ் கட்டி தான் நீங்கள் வந்து கரெக்ஷனையும் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த கரெக்ஷனில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையோ இல்லை மற்ற விஷயங்களோ உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியாது நேமை கூட. எதனாலனா, ஆதார் நம்பர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை டிஃபால்ட்டாக வந்து சிஸ்டம்லேருந்து எடுத்துரும். உங்கள் பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆதாரில் என்ன இருக்கோ அது டிஃபால்ட்டாக வந்துடும். அதனால் அதை போய் கரெக்ஷன் திரும்ப பண்ண முடியாது. மற்ற விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஆதார் ஐடியை தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஐடிகள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரேஷன் கார்டோ அல்லது வந்து டிரைவிங் லைசன்ஸோ ஓட்டர் ஐடி. ஓட்டர் ஐடி பெரும்பாலும் கொடுத்துருக்க மாட்டீங்க, புதுசாக இருந்தவங்க வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 கிட்ட தான் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு அது கொடுக்க வாய்ப்பு இல்லை. மற்ற ஐடி நீங்கள் எது கொடுத்துருந்தாலும் உங்களோட பேரையோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்ஷன்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை போட்டு கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்கள் கரெக்ஷன் விண்டோ எதிர்பார்த்துருங்க. ரெண்டாவது, படிக்கிறது உண்டான வேலையை பாருங்கள், அதுதான் முக்கியம். ஸோ படிக்கிறதுக்கு எந்தெந்த வகையில் படிக்கணுன்றதை ஏற்கனவே பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இன்னும் வேறு எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.